நம்முடைய பருவி இளம் சுருதி அவருடைய தந்தையார் என்னுடைய இனிய நண்பர், இனிய நண்பர் என்று கூட சொல்லக்கூடாது, ஆருயிர் நண்பர். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர் நண்பர். நான் அவரை முதல் முதலில் சந்தித்த இடம் எது என்று கேட்டால் சிறைச்சாலை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை அமைப்புகளை ஒன்றாக இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு 81ஆம் ஆண்டு திருச்சியில ஒரு கலந்துரையாடல் கூட்டம், அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் அப்படி உரையாற்றிய போது தலைவரை கவரக்கூடிய வகையில அவர் பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு தலைவர் அவர்கள் பக்கத்தில் அழைத்து தட்டி கொடுத்து, மிக சிறப்பாக பேசுகிறாய், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கமாக பேசணும் அப்படின்னு அறிவுரையும் சொன்னார். வயசுக்கு ஏத்த மாதிரி பேசணும் அப்படின்னு புத்திமதியும் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பருதி என்ன குறிப்பிட்டு ஒன்று சொன்னார்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞரணியை தொடங்கிட்டீங்க, அந்த இளைஞரணிக்கு தலைவராக நம்முடைய தளபதி MK ஸ்டாலினை தான் நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று அழுத்த திருத்தமாக பேசினார். அதற்கு பல உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அந்த கூட்டத்தில் அதில் இளைஞரணிக்கு ஸ்டாலினை தலைவராக போடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. நான் அதில் உடன்படவில்லை. காரணம், வாரிசு வாரிசு என்று ஒரு அவப்பெயர் வந்துடும். அப்படி ஒரு அரசியலை உருவாக்கி கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு பேசுவாங்க. மகனை உருவாக்கிட்டான் கருணாநிதி அப்படின்னு ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால நான் அதுக்கு உடன்படலை. இருந்தாலும் இளைஞரணிக்கென்று ஒரு உடனடியாக ஒரு அமைப்பு குழு ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பு குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சி சிவா, சேலத்தை சார்ந்த தாரை மணியன், வாலாஜா பகுதியை சார்ந்த வாலாஜா அசேன், முகவை மாவட்டத்தை சார்ந்த, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பஞ்சவர்ணம், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஜெயம் ஜூலியஸ், அதே போல நம்முடைய பருதி இளவழுதி. அந்த பருதி இளவழுதியோட என்னையும் சேர்த்து ஒரு 7 பேரை கொண்ட ஒரு குழுவை நியமிச்சாங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சோம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று இளைஞரின் அமைப்பாளர் நியமிக்கப்பட்ட போது, சென்னைக்கு பருதி இளவழுதியவர்களை மாவட்ட அமைப்பாளராக நான் நியமித்தேன். அதற்கு பின்னால் பல்வேறு வளர்ச்சிகள், மாநில அளவில் அவர் செயலாளர்கள் ஒருவராக இருந்தார். நான் செயலாளர் என்று சொன்னால் மாநில அளவில் இருக்கக்கூடிய துணை செயலாளர்களை ஒருவராக பொறுப்பேற்றிருந்தார். அதற்கு பிறகு கட்சியில பல்வேறு பொறுப்புகள், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், என் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அந்த துணை பொதுச் செயலாளர் ஒருவராகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் நியமித்து அழகு பார்த்தார்கள். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக முதன் முதல் பெரம்பூரில் தான் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதிமுக ஆட்சி நடக்கிறப்போ, MGR முதலமைச்சராக இருந்தப்போ பெரம்பூர்ல இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள் நம்ம எதிர்த்து அதிமுகவின் சார்பில் இருக்கிறார். அவரை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா என்று எல்லோருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அப்போ அவருக்கு தான் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தலைவரிடத்துல போய் போரிட்டோம். நிற்பது சத்தியவாணி முத்து அம்மையார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. எனவே அவர் எதிர்த்து பருதியால் வெற்றி பெற முடியுமா என்று தலைவர் கேட்டார். நீங்க கொடுங்க, நாங்கள் இளைஞரின் சார்பில் வெற்றி பெற வச்சு உங்க கையில கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு, அதற்கு பிறகு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இடைத்தேர்தலில். அப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்கு நானே பொறுப்பேற்று ஒரு 10 நாள் 15 நாள் இந்த பெரம்பூர் பகுதியிலே தங்கி அந்த தேர்தல் பணி ஆற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கு பெரம்பூர் இடைத்தேர்தலில், அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பருதி இளவழுதியவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து எழும்பூரில் 6 முறை அவர் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைகளையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். இடையில கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறப்போ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. கோபதாபம் எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் அந்த கோபதாபம் வந்தபோது கூட யாரும் வருத்தப்படல. ஒரு மேல எவ்வளவோ விமர்சனம் பண்ணி நம்ம பற்றி எல்லாம் பேசினார். நம்ம தொடரே அதுக்கு பதில் கொடுத்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் நான் மட்டும் அவருக்கு பதில் சொல்லி பேசுனதே கிடையாது. ஏனென்றால் அப்படி பழகி இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால் அந்த அளவுக்கு அவர் நட்போடு இருந்தவன். அதனால தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் நம்மை விட்டு மறைந்த போது முதல் ஆளாக நான் தான் போய் நின்னேன். ஆக அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எவ்வளவுதான் விமர்சனம் செஞ்சிருந்தாலும், கோபதாபத்தோட அந்த பணியில அவர் செஞ்சிருந்தாலும், அவர் இந்த இயக்கத்தில் இருந்து ஆற்றிய அந்த தியாகத்தை, அவர் தந்தை ஆற்றிய அந்த தியாகத்தை யாரால மறக்க முடியாது. 1991 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திச்சப்போ ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை மையமாக வச்சு நம்ம தோக்கடிச்சாங்க. திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்தி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சோம். இதுவரை திமுக சந்திக்காத ஒரு பெரிய தோல்வி அதுதான். ரெண்டே இடத்துல தான் வெற்றி பெற்றோம். எல்லா இடத்துலையும் தோற்கிறோம். ஒன்று துறைமுகம், ரெண்டாவது எழும்பூர். துறைமுகத்தில் கலைஞர் வெற்றி பெறுகிறார், எழும்பூரில் பருதி வெற்றி பெறுகிறார்.
நிரலை கலைஞர் அவர்கள் இவ்வளவு பெரிய தோல்வியை மக்கள் தந்த காரணத்தினால என்னுடைய வெற்றியை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல, நானும் ராஜினாமா செய்கிறேன் என்று கலைஞர் ராஜினாமா செய்து விட்டார். ஆனால் ஒரே ஆள் பருதி என்ன எழுது, அந்த சட்டமன்றத்தில் தன்னந்தனியா போய் நின்று ஆளுங்கட்சியினுடைய வண்டவாளங்களை அக்கிரமங்களை அநியாயங்களை எல்லாம் தைரியமா கை நீட்டி தட்டி கேட்கிற ஒரு வீரனாக ஒரு போர்ப்படை தளபதியாக அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. இன்றைக்கு மணமகன் பருதி இளம் சுருதி அவர்கள் கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நிலையில் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எப்போதும் அவரை பார்க்குறப்போ எனக்கு பருதி இளமுடியின் நினைவு தான் வரும். அறிவாலயத்துக்கு வர்றதை பார்ப்பேன், குளத்தூர் தொகுதிக்கு வர பார்ப்பேன், கட்சி நிகழ்ச்சிக்கு வர்றதை பார்ப்பேன், எனக்கு பருதி இளமுடியின் நினைவு தான் வரும். அவரை கூப்பிட்டு சௌக்கியமா இருக்கேன் கேட்காத நாள்தான் இது நான் ஒரு பார்க்குறப்பெல்லாம். ஆக சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அருமை தம்பி இன்றைக்கு மணமகனாக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். மணமகனாக வீற்றிருக்கக்கூடிய தம்பி பருதி இளம் சுருதி அவர்கள் தன்னுடைய தந்தையார் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். அதேபோல் தலைமை மீதும் கழகத்தினுடைய தலைமை மீதும் பற்று கொண்டவர். ஆனால் பாசத்தை விட பற்றுதான் அவருக்கு அதிகம். என்னுடைய பிரியத்திற்குரிய என்னுடைய அன்பிற்குரியவராக ஏன் நம்முடைய குடும்பத்து பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தம்பி இளம் சுருதி அவர்கள். காரணம் அவருடைய உடம்புல கருப்பு சிவப்பு ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் இது ஒரு குடும்ப விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அவருடைய உள்ளத்தில் தோன்றிய உணர்வுகளை இங்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவருக்கு மட்டுமல்ல எனக்கும் அதுதான் அந்த சிந்தனை தான் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பருதி இளம் சுருதியருடைய தந்தையார் என்னுடைய இனிய நண்பர், இனிய நண்பர் என்று கூட சொல்லக்கூடாது, ஆருயிர் நண்பர். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர் நண்பர் பருதி இளம் எழுதி அவர்கள். அவருடைய நினைவுத்தான் இந்த திருமண விழாவிற்கு அவர் இடத்தில் அழைப்பதை தந்த நேரத்தில், தேதி பெற்ற நேரத்தில், அழைப்பதை தந்த நேரத்தில், அதற்கு பிறகு இந்த திருமணத்திற்காக நான் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தில், இந்த மேடையில் வந்து நிற்கிற நேரத்தில், மணவிழாவை நடத்தி வைத்த நேரத்தில், வாழ்த்துகிற நேரத்தில் நம்முடைய பருதி இளமொழியோட நினைவு தான் எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் அவரை முதல் முதலில் சந்தித்த இடம் எது என்று கேட்டால் சிறைச்சாலை. 1980 கைலாச கமிஷன் நகலை எரிக்கிற போராட்டம், மறைந்த நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சிலார் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டத்தை தலைவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நடத்தினோம். நாஞ்சிலார் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அப்பொழுது அதிமுக ஆட்சி எங்களை கைது செய்து சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். சென்னை மத்திய சிறையிலே கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். அப்படி மத்திய சிறை அடைத்து வைத்த நேரத்தில் தான் முதல் முதலில் பருதிக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது, சந்திப்பு ஏற்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ந்து அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு, அவரோடு பேசுகிற வாய்ப்பு, அவரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இப்படி தொடர் சந்திப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில தான் முதன் முதலாக மதுரையில் 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே தலைவர் கலைஞர் அவர்கள்
திராவிடம் நீச்சக் கழகத்திற்கென்று ஒரு துணை அமைப்பு தேவை. அதிலே இளைஞர்கள் பங்கேற்றாக வேண்டும். இளைஞர்களை நாம் கவரக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு 81ஆம் ஆண்டு திருச்சியில ஒரு கலந்துரையாடல் கூட்டம், அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் இளைஞரணி ஓராண்டு நிறைவேற நிகழ்ச்சியை நடத்தி அதற்கு பிறகு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் கட்சியினுடைய முன்னோடிகள் எல்லாம் உரையாற்றினார்கள். மறைந்த மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சராக இருந்த தங்கபாண்டியன் உரையாற்றினார். மறைந்த துறைமுகத்தோடு எம்எல்ஏவாக இருந்த செல்வராஜ் உரையாற்றினார். அதேபோல பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் உரையாற்றினார்கள். அதில் பருதி இளவழுதியும் உரையாற்றினார். அப்படி உரையாற்றிய போது தலைவரை கவரக்கூடிய வகையில் அவர் பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு தலைவர் அவர்கள் பக்கத்தில் அழைத்து தட்டி கொடுத்து, மிக சிறப்பாக பேசுகிறாய், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கமாக பேசணும் அப்படின்னு அறிவுரையும் சொன்னார். வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு புத்திமதியும் சொன்னார். நீ நல்லா வளர வேண்டியவன், அதனால் அதற்கேற்ற மாதிரி பேச வேண்டும் என்று அறிவுரை சொன்னார். அப்படிப்பட்ட அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பருதி என்ன குறிப்பிட்டு ஒன்று சொன்னார்னா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞரணியை தொடங்கிட்டீங்க, அந்த இளைஞரணிக்கு தலைவராக நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலினை தான் நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று அழுத்த திருத்தமாக பேசினார். அதற்கு பல உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அவர் மட்டும் இல்லை, தங்கபாண்டியன் பேசினார், செல்வராஜ் பேசினார், இப்படி பலர் அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் எல்லோரும் பேசினார்கள். அதற்கு பிறகு அன்று இரவு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது திருச்சியில். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது, நிறைவாக பேசுகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் காலையில் கலந்துரையாடல் கூட்டம் நடந்துச்சு. அதில் இளைஞரணிக்கு ஸ்டாலினை தலைவராக போடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. நான் அதில் உடன்படவில்லை. காரணம், வாரிசு வாரிசு என்று ஒரு அவப்பெயர் வந்துடும். அப்படி ஒரு அரசியலை உருவாக்கி கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு பேசுவாங்க. மகனை உருவாக்கிட்டான் கருணாநிதி அப்படின்னு ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால் நான் அதுக்கு உடன்படலை. இருந்தாலும் இளைஞரணிக்கென்று ஒரு உடனடியாக ஒரு குழுவை நியமிக்கிறேன், ஒரு கமிட்டி நியமிக்கிறேன். ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டி நியமிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அமைப்பு குழு ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பு குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சிவா, சேலத்தை சார்ந்த தாரை மணியன், வாலாஜா பகுதியைச் சார்ந்த வாலாஜா அசேன், முகவை மாவட்டத்தைச் சார்ந்த இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த பஞ்சவர்ணம், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த ஜெயம் ஜூலியஸ், அதேபோல் நம்முடைய பருதி இளவழுதி. அந்த பருதி இளவழுதியோடு என்னையும் சேர்த்து ஒரு 7 பேரை கொண்ட ஒரு குழுவை நியமித்தாங்க. அந்த குழு நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சோம். ஒரு காரில், நானே கார் ஓட்டுவேன், எல்லாரையும் அந்த கார்லேயே அழைச்சிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்கும் சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இளைஞரணியுடைய நிர்வாகிகளை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் அந்த இளைஞரணியினுடைய அமைப்பு குழு கலைக்கப்பட்டு அமைப்பாளர் என்கிற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டு அமைப்பாளராக என்னை நியமித்தார்கள். அப்படி அமைப்பாளராக நியமித்ததற்கு பிறகு
அது படிப்படியாக இன்னும் வளர்ந்து செயலாளர் தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய அணிகளின் செயலாளர்களை ஒருவராக இளைஞரணியின் செயலாளராக என்ன நியமித்தார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று இளைஞரணி அமைப்பாளர் நியமிக்கப்பட்ட போது சென்னைக்கு பரிதி இளமெழுதியவர்களை மாவட்ட அமைப்பாளராக நான் நியமித்தேன். அதற்கு பின்னால் பல்வேறு வளர்ச்சிகள் மாநில அளவில் அவர் செயலாளர்கள் ஒருவராக இருந்தார். நான் செயலாளர் என்று சொன்னால் மாநில அளவில் இருக்கக்கூடிய துணை செயலாளர்களை ஒருவராக பொறுப்பேற்றிருந்தார். அதற்கு பிறகு கட்சியில பல்வேறு பொறுப்புகள் செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் என் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர்கள் அந்த துணை பொதுச் செயலாளர் ஒருவராகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் நியமித்து அழகு பார்த்தார்கள். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக முதன் முதல் பெரம்பூரில் தான் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதிமுக ஆட்சி நடக்கிறப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ பெரம்பூரில் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள் நம்மை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் இருக்கிறார். அவரை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா என்று எல்லோருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அப்போ அவருக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தலைவரிடத்தில் போய் போரிட்டோம். நிற்பது சத்தியவாணி முத்து அம்மையார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. எனவே அவர் எதிர்த்து பரிதியால் வெற்றி பெற முடியுமா என்று தலைவர் கேட்டார். நீங்கள் கொடுங்க, நாங்கள் இளைஞரின் சார்பில் வெற்றி பெற வச்சு உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டார் இடைத்தேர்தலில். அப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்கு நானே பொறுப்பேற்று ஒரு 10 நாள் 15 நாள் இந்த பெரம்பூர் பகுதியிலே தங்கி அந்த தேர்தல் பணியாற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கு பெரம்பூர் இடைத்தேர்தலில் அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பரிதி இளவரசர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து எழும்பூரில் 6 முறை அவர் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த நிலைகளையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். இங்கே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் சொன்னது போல இடையில கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறப்போ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. கோபதாபம் எல்லாருக்கும் வர்றதுக்கு தான். ஆனால் அந்த கோபதாபம் வந்தபோது கூட யாரும் வருத்தப்படல. ஒரு மேல எவ்வளவோ விமர்சனம் பண்ணி நம்ம பற்றியெல்லாம் பேசினார். நம்ம தொடரே அதுக்கு பதில் கொடுத்தலாம் பேசினாங்க. ஆனால் நான் மட்டும் அவருக்கு பதில் சொல்லி பேசுனதே கிடையாது. ஏனென்றால் அப்படி பழகி இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால் அந்த அளவுக்கு அவர் நட்போடு இருந்தவன். அதனால தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் நம்மை விட்டு மறைந்த போது முதல் ஆளாக நான் தான் போய் நின்றேன். அதைத்தான் செயல்பாடு சொன்னார். ஆக அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எவ்வளவுதான் விமர்சனம் செஞ்சிருந்தாலும் கோபதாபத்தோடு அந்த பணியில் அவர் செஞ்சிருந்தாலும் அவர் இந்த இயக்கத்தில் இருந்து ஆற்றிய அந்த தியாகத்தை அவர் தந்தை ஆற்றிய அந்த தியாகத்தை யாரால மறக்க முடியாது. ஆக அந்த உணர்வோடு தான் நான் அவரை பார்க்கிறேன். 1991 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திச்சப்போ ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை மையமாக வச்சு நம்ம தோக்கடிச்சாங்க. ஒரு திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்தி நம்ம மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம். இதுவரை திமுக சந்திக்காத ஒரு பெரிய தோல்வி அதுதான். ரெண்டே இடத்துல தான் வச்சு பெற்றோம். எல்லா இடத்துலையும் தோற்கிறோம். ஒன்று துறைமுகம், ரெண்டாவது எழும்பூர். துறைமுகத்தில் கலைஞர் வெற்றி பெறுகிறார், எழும்பூரில் பரிதி வெற்றி பெறுகிறார். இந்த நிலையில் கலைஞர் அவர்கள் இவ்வளவு பெரிய தோல்வியை மக்கள் தந்த காரணத்தினால என்னுடைய வெற்றியை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை, நானும் ராஜினாமா செய்கிறேன் என்று கலைஞர் ராஜினாமா செய்து விட்டார். ஆனால் ஒரே ஆள் பரிதி இளவழுது.
அந்த சட்டமன்றத்தில் தன்னந்தனியாக போய் நின்று ஆளுங்கட்சியுடைய வண்டவாளங்களை அக்கிரமங்களை அநியாயங்களை எல்லாம் தைரியமாக கை நீட்டி தட்டி கேட்கிற ஒரு வீரனாக ஒரு போர்ப்படை தளபதியாக அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அவர் செஞ்ச தவறுகளோ நம்ம எதுவும் கோச்சிட்டு போனதோ அதெல்லாம் நினைவுக்கு வரல. இதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அதனால தான் இன்னைக்கு நான் திருமணத்துக்கு வந்திருக்கிறான். தலைவர் அதை பார்த்துட்டு பல முறை கூப்பிட்டு அழைச்சி பாராட்டி இருக்கிறார். நினைச்சு பார்க்குறேன், முரசூரியில் கடிதம் எழுதினார், வீர அபிமன்யுன்னு பட்டம் கொடுத்தார், இந்திரஜித்துன்னு பட்டம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாடுபட்டவர் நம்முடைய பொருதி இளம்பொழுதி அவர்கள். பல பொய் வழக்குகள், கொலைவெறி தாக்குதல்கள் இப்படி பல நடந்திருக்கு. அதற்கு பிறகு 96 ஆட்சி பொறுப்பு வந்தப்போ தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அவருக்கு பேரவையினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தார். 2006 செய்தித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவருக்கு கிடைச்சது. ஆக இப்படி பல பணிகளை, கட்சி பணியாக இருந்தாலும் ஆட்சி பணியாக இருந்தாலும், இந்த இயக்கத்திற்கும் தலைவர் கலைஞருக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு அவர் விசுவாசமாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக அப்படிப்பட்ட பருதி இளமுடியினுடைய அருமை மகனுக்குத்தான் இன்றைக்கு திருமணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி வந்து பிப்ரவரி 10. இதே பிப்ரவரி 10 1969 தான் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றினார். அவர் திட்டமிட்டு இந்த தேதியை ஏற்பாடு செஞ்சு நடத்துறாரான்னு தெரியாது, ஆனால் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றார் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள்தான் பிப்ரவரி 10. அந்த தேதியில் தான் இன்றைக்கு தம்பி பருதியினுடைய இளம் சூரியக்கு திருமணம் நடக்குது. இன்றைக்கு மணமகன் பருதி இளம் சுருதி அவர்கள் மாநில அளவில் அயலக அணியினுடைய துணைச் செயலாளராக இருந்து, மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து, கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நிலையில் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எப்போதும் அவரை பார்க்குறப்போ எனக்கு பருதி இளமுடியின் நினைவு தான் வரும். அறிவாலயத்துக்கு வர்றத பார்ப்பேன், குளத்தூர் தொகுதிக்கு வர பார்ப்பேன், கட்சி நிகழ்ச்சிக்கு வர பார்ப்பேன், எனக்கு பருதி இளமதி நினைவு தான் வரும். அவரை கூப்பிட்டு சௌக்கியமாக இருக்கேன், கேட்காத நாள் தான் இருந்தது நான் அவர் பார்க்குறப்பெல்லாம். ஆக சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அருமை தம்பி இன்றைக்கு மணமகனாக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். எனவே மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை நான் வாழ்த்துகிறேன். புரட்சி கவிஞர் பாகவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய, வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் 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 என்று உன் தந்தையின் ஸ்தானத்திலிருந்து உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.